வணக்க நேயர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பழைய ரோஜா செடி, அதாவது ஒரு வருஷத்துக்கு முத வாங்கின செடியை பழசாயிருக்கும். அது இந்த வெயில் காலத்துலலாம் செடி காஞ்சிருக்கும். காஞ்சிட்டு இந்த மாதிரி இலைகள்லாம் சுருண்டுருக்கும், சுருண்டு மொட்டு இப்படி கருப்பாக வரும். இந்த மாதிரி செடிகளுக்கு என்ன உரம் வைக்கிறது, என்ன செஞ்சால் நல்லா பூக்கும்னு ஒரு அழகான டிப்ஸ் சொல்ல போகிறேன் பாருங்கள். இது பூரா போன வருஷத்தில் உடைய பழைய செடியாக இதையெல்லாம் பாருங்கள் என்ன அஞ்சிருக்கோம் வெட்டி விட்டுருக்கோம். அந்த தலைவு பூரா வெட்டி விட்டுட்டு மண்ணை நல்லா கிளச்சிடணுங்க. கிளச்சிட்டு இதுக்கு என்ன உரம் போடணுங்கிறத சொல்கிறேன், அது போட்டு பாருங்கள். செடி காயாமல் பச்சையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். குச்சி மட்டும் காஞ்சிருக்கக்கூடாதுங்க, பச்சையாக இருக்கணும். பச்சையாக இருக்கிறத நான் இந்த மாதிரி டாப்புகளை வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு நம்ம சொல்கிற உரம் கொடுங்க, அருமையாக போகும் பாருங்கள். இதெல்லாம் நாட்டு ரோஜா, இதெல்லாம் இந்த வெட்டி விடவுமே தலைஞ்சு பூ எடுத்துருச்சுங்க. இது பூரா பழைய செடிங்க பாருங்கள். எல்லாம் வெட்டி விட்டுருப்போம் பாருங்கள். எல்லாமே அந்த டாப்பு காஞ்சதுலாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். துளிர் எடுக்குது. இது பூரா என்ன உரம் வச்சா நல்லா வரும்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த செடி பூரா பழைய செடிங்க, பூரா வெட்டி விட்டுருக்கோம். இந்த மாதிரி வெட்டி விட்டால் நல்லா துளிர் எடுக்குது பாருங்கள். இந்த டயத்தில் மண்ணை நல்லா அந்த கவர்கிட்ட கிளைக்கணுங்க. கிளைச்சிட்டு இந்த உரம் காட்டுறேன் பாருங்கள், அந்த உரம் போடணும். அது கிடைக்காதவங்க வேறு உரம் சொல்கிறேன். இறுகின மண்ணாக இருந்தால் இந்த மாதிரி கோகோ பிட்டு வாங்கி மண்ணில் கலந்து போடுவோம். பிணைஞ்சு அப்படியே மண்ணில் பிணைஞ்சிட்டோம்னா மண் பொது பொதுன்னு ஆயிருங்க. இறுகின மண்ணாக இருந்தால், நல்ல மண்ணாக இருந்தால் தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த உரம் பாருங்கள், இது கம்பெனி உரம், ரோஜா செடிக்குன்ட்டு வர உரம். இதெல்லாம் நிறையா இருக்குது, இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உரம், இந்த உரம் வாங்கி ஒரு 10 கிராம் ஒரு செடிக்கு போடுங்க. இது கிடைக்காதவங்க ஸ்பிக்கு டிஏபின்ட்டு விற்கும், அது வாங்கி ஒரு 10 கிராம் போடுங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும் செடி பாருங்கள். இந்த மாதிரி போட்டால் செடி 15 நாளில் இந்த மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி வந்துடும். 15 நாள் நல்லா உரம் கொடுத்து தண்ணி நல்ல தண்ணி ஊற்றணுங்க. நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதே மாதிரி செடி கேரண்டியாக வரும். 2 நேரம் தண்ணி ஊற்றணுங்க, மருந்து வச்சுட்டா. இங்கே வருங்க. நிறையா பேர் நம்ம இடம் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இடம் வந்து நாமக்கல் தோல் கேட்டுங்க, கீரம்பூர் தோல் கேட்டு எஸ்கே நர்சரி. எஸ்கே நர்சரின்னு போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வருங்க. நாமக்கல் தோல் கேட்டு பள்ளி லொக்கேஷன் இடம் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். நாமக்கல் தோல் கேட்டு நம்மகிட்ட மற்ற எல்லா பிளான்ட்டுகளும் இருக்குது. மரக்கண்டு செடிகள் எல்லா வெரைட்டிஸ் இருக்குவாங்க. விலை கொஞ்சம் நம்மகிட்ட ரொம்ப கம்மியான விலையில் இருக்காதுங்க. கொஞ்சம் தரமான பொருள் தான் வாங்கி வச்சுருக்கோம். எல்லோரும் சொல்லுவாங்க விலை கம்மியாக கிடைக்கிது வாங்கன்ட்டு, நான் அப்படி சொல்ல மாட்டேங்க. விலை எங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சா தான் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நல்ல பொருள், குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி வாங்கி வச்சுருக்கோம். அந்த 2வது தரம் 3வது தரம் குவாலிட்டி எல்லாம் இருக்காதுங்க. இந்த மாங்கண்டு, பலாக்கண்டு இதெல்லாம் கேரண்டியாக, கொய்யாக்கண்டு இந்த மாதிரி இதெல்லாம் 1 வருஷத்தில் காய் பிடிக்குங்க. அந்த சப்போட்டாவெலாம் நம்மகிட்ட சின்ன செடியை அந்த ரொம்ப கம்மி வள செடி வாங்கி வச்சுருக்கவே மாட்டோமுங்க. பூரா பெரிய செடிகளாக இருக்கும். சின்ன செடி வேணால் வச்சுருப்போம், அது தனியாக கேட்குறவங்களுக்கு விலை கம்மிங்க சொல்லி கொடுப்போங்க. அது கண்ணு தரம் இருக்காது, விலை கம்மி, விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லித்தான் கொடுப்போம். இதுக்கெல்லாம் கண்ணு ஒட்டு கண்ணுங்க. பங்கனப்பள்ளி இருக்குது, செந்தூரம் இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி தென்னங்கண்டு, நெட்டைக்குட்டை இருக்குது. இது எல்லாமே நம்மகிட்ட கொஞ்சம் தரமான பொருளாக இருக்கும், விலை கொஞ்சம் சேர்த்துருக்கோம். விலை கம்மின்னா அது தரம் இருக்காதுங்க, அது கொஞ்சம் வச்சுருக்கோம். சொல்கிறவங்க கேட்குறவங்க நல்ல விலை கம்மியாக கொடுங்கண்டு அது விலை பற்றி சொல்லி கொடுப்போங்க. விலை கம்மி சுமாராக தான் இருக்கும்ண்டு. இந்த கண்ணுகள்லாம் நல்ல தரமான கண்ணு, நல்ல கேரண்ட் இருக்குங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க இங்கிட்ட நாமக்கல், கரூர், சேலம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருந்தால் வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை பக்கத்தில் நர்சரி இருக்குனாலும் நல்ல கண்ணு நல்ல பொருளாக வாங்கி நாடுங்க. நன்றி, வணக்கமுங்க.